நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை கூட்டத்தொடரை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் கொரோனா காரணமாக 8 நாட்களுக்கு முன்பே கூட்டத்தொடர் முடித்துக் கொள்ளப்பட்டது. சமூக இடைவெளியை உறுதி செய்யும் வகையில் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்களவை உறுப்பினர்கள் சிலர் மாநிலங்களவையில் அமர்ந்து மக்களவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தொடரின்போது இரு அவைகளிலும் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவி வரும் இந்திய சீன விவகாரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றி விளக்கம் அளித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. அத்துடன் வேளாண் மற்றும் தொழிலாளர் சீர்திருத்தம் தொடர்பான மசோதாக்களும் இக்கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டன. வேளாண் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் மீதான நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பாலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இரு அவை நடவடிக்கைகளிலும் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். மாநிலங்களவையில் நேற்று உரையாற்றிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்த நிலையில் கடந்த 2 அமர்வுகளில் மட்டும் 15 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.